ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு பிரைட்னிங் ரெமடி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடிக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா முல்தானி மிட்டி. இது எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான பிம்பிள்ஸ் அந்த மாதிரி பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய ஸ்கார்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை வந்து அது ரெடியூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக இது லைட்டன் பண்ணியும் கொடுக்கும். அதனால உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பேக் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் முல்தானி மெட்டி வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். டொமேட்டோ ஜூஸும் கூட நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான ஆயிலை வந்து பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதிகப்படியான உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து இருக்குன்னா அந்த போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த டொமேட்டோ ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டொமேட்டோ ஜூஸ்க்கு அடுத்தபடியாக இது நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ் வாட்டர் பொறுத்த வரையில் நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இரிட்டேஷன் ரொம்பவே அரிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ரோஸ் வாட்டரை ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயிலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாச்சும் பார்ட்டி மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து நமக்கு பார்லர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ரெமடியை வந்து நீங்கள் டெய்லியோ அல்லது வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டொமேட்டோ ஜூஸும் கூட ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷனான ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் டொமேட்டோ ஜூஸ் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆகட்டும், பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய ஸ்கார்ஸ் ஆகட்டும், ஓப்பன் போர்ஸ் ஆகட்டும், எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சரியாகி வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.